Hi friends, இன்னைக்கு நம்ம மீன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டாவும் அதே சமயத்துல ரொம்ப சுலபமாவும் செஞ்சிரலாம். ஒரு மீன்ல சதை பகுதியை வந்து நான் பிரியாணிக்கு எடுத்துட்டேன். மீதி நடு முள்ளு இருக்கும்ல அதையும் அப்புறம் தலையை வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோம். மீன் குழம்பு அடுத்ததா லாஸ்டா பாத்தீங்கன்னா ஃபிஷ் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ போல் இந்த மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீனில் ரெண்டு பகுதியும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நடு முள்ளை மட்டும் விட்டுட்டு மற்ற சதை பகுதி வந்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து சிம்பிளாக மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மீன் ஊற வைக்கிறதுக்கு நிறையாலாம் மசாலா தூள் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தண்ணிலாம் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க, நிறையா ஊற்றிடாதீங்க. இது போல் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் வந்து இதை பொறிச்சிக்க போகிறேன். இப்போது ஸ்டவ்வில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு மீன் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்து நம்ம பொறிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் பொறிக்கக்கூடாது. நம்ம எல்லா மீனையும் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் 1 நிமிஷம் வேக விடுங்க. அது போதும். 1/2 வேக்காடு தான் இந்த மீன் வந்து நம்ம பொறிக்கணும். நான் இது வந்து புதிய எண்ணெய்ங்கிறதுனால எனக்கு பொங்கி வருது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்போவுமே மீன் பிரியாணிக்கு மீன் எடுக்கும்போது முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிறது வந்து எங்கள் குளத்தில் பிடிச்ச மீன் தான். இது கெண்டை மீன்லேயே பவானி கெண்டைன்னு சொல்லுவாங்க. இதில் அவ்வளோவா முள் இருக்காது. நான் அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். நான் சொன்னது போலவே இந்த பக்கம் 1 நிமிஷம் வெந்ததும் இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் இதை வந்து பொறிச்சிடாதீங்க. எல்லா மீனுமே பொறிச்சாச்சு. நான் சொன்னது போலவே எல்லாத்தையுமே நான் 1/2 வேக்காடு தான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் ஃபிஷ் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இது வந்து 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி. பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பில் அளந்துக்கணும். அப்போ தான் வந்து தண்ணி சேர்க்கறது நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து அரிசியை நல்லா கிளஞ்சிட்டு வச்சுருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் பிரியாணி சட்டி வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மீன் பொறிச்ச எண்ணெயை தான் நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நம்ம அதையே சேர்த்துக்கலாம். நிறையா எண்ணெய் இல்லை. மீதி வந்து பார்த்திங்கன்னா 1-2 டேபிள் ஸ்பூன் போல் தான் இருக்கும். நான் அதை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் அதிகமாக எல்லாத்தையும் சேர்த்துற வேணாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு. 2 பீஸ் வந்து பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்து இதை வந்து நல்லா பொறிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். மீன் பிரியாணிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா. இதெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். இப்போ வந்து 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மீன் பிரியாணிக்கு வந்து தயிர் சேர்க்கக்கூடாது, அதனால் நான் தயிர் சேர்க்கலை. லெமன் சேர்த்தோன்னா அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதையும் 1 தடவை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் வந்து 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து மீன் பொறிச்ச எண்ணெயை தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதுலேயும் அந்த மிளகாத்தூளோட காரம் இறங்கியிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை அதிகமாக காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இந்த மசாலோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், 15 போல் முந்திரி, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பேஸ்ட் போல் இது அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி வீழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் அரிசி அளந்திருந்தேன். இதெல்லாம் ஓரளவு இருந்துச்சு. அதே இதில் வந்து 1 கப் அளவுக்கு 2 கப் தண்ணி போல் நம்ம சேர்த்துக்கணும்.
ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா முக்கால் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீதியை வந்து அந்த தேங்காய் அரைச்சோல அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அலசி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வச்சுருக்க தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து அரிசியை வந்து தண்ணியை நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்தில் வந்து நான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தம்மில் வைக்கிறது நம்ம வெயிட் வைப்போம்ல, அதுக்காகத்தான். சுடு தண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து மேலேயும் நல்லா தண்ணி ட்ரை ஆகி பிரியாணி நல்லா பொலப்பொலன்னு உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம வந்து இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ மூடி எடுத்துட்டு லைட்டாக கலந்து விட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும் டக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டே மீன் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே இது மேலே சேர்த்துக்கலாம். இது மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க, கூடவே கொஞ்சம் புதினாவும் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப பொறுமையாகவே கலந்து விடுங்க, ஏன்னா மீன்லாம் உடஞ்சிடாமல் பார்த்து கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே பிரியாணி சட்டி வந்து கீழே இறக்கிட்டு நம்ம இதில் தோசைக்கல் வச்சுக்கலாம். இப்போ இது மேலே பிரியாணி சட்டியை வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு மேலே வெயிட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சுடுத்தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்க சுடுத்தண்ணி வந்து நம்ம இது மேலே வச்சோன்னா பிரியாணி சீக்கிரமே ட்ரை ஆகி வரும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும். தோசைக்கல், அதுக்கு மேலே வந்து பிரியாணி சட்டி, அதுக்கு மேலே நான் சுடுத்தண்ணி வந்து வெயிட் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த மூடியை எடுக்கும்போதே பிரியாணி ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் ஜீரக சம்பா ரைஸில் செய்யும்போது அந்த அரிசியே வந்து நல்ல வாசமாக இருக்கும். நம்ம அதில் பிரியாணி செய்யும்போது இன்னும் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே பிரியாணி வந்து கச்ச கச்சன்னு போட்டு கிளறக்கூடாது. ஒரு ஓரத்துலேருந்து லைட்டாக அப்படி கலந்து விடணும். நம்ம வந்து மீன் வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி தான் சேர்த்துருந்தோம், அதனால் மீன்லாம் உடையவே உடையாது. நல்லா சூப்பராக அந்த மசாலாலாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக இதுக்கு தாளிச்சாவை விட மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு அந்த சதை பகுதியை வெட்டிட்டு, இது வந்து நடு முள், இந்த நடு முள்ளே லைட்டாக மீன் இருக்க மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். வெறும் முள்ளாக இருந்துச்சு நல்லா இருக்காதுல்ல, அதனால் லைட்டாக சதை இருக்க மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நடு முள்ளும் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் தலை, இதை வச்சு தான் வந்து நீ குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளியை ஊற வச்சிடலாம். நான் நாட்டு மீன்கிறதுனால புளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா உதுத்து விட்டு தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு கரைக்கும் போது கரெக்டாக ஊறியிருக்கும், நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிச்சிக்கலாம். இது கூடவே 6 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க 8 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குழம்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்ச இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த புளி அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இப்போ இதில் மீன் தலை, அந்த மீனோட முள்ளெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மீன்லாம் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மாங்காயும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு குழம்பு நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு.
நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த குழம்பை மட்டும் கொஞ்சம் எடுத்து நான் தனியாக கொதிக்க வச்சு இது கூட சேர்த்துட்டேன். அப்போ வந்து குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. ஏன்னா நான் மீன்லாம் சேர்த்த உடனே எனக்கு ரொம்ப ஃபுல்லாகி தண்ணியாக இருக்க மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல டிப்ஸு. குழம்பு ஒருவேளை தண்ணியாக இருந்துச்சுன்னா மீன்லாம் எடுக்காமல் வெறும் குழம்பை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா திக்காக வந்து நம்ம கொதிக்க விட்டு அதை இது கூட சேர்த்தோம்னா குழம்பும் நல்லா திக்காயிடும், நமக்கு சூப்பராக வந்துடும். மீனும் கரையாது, மாங்காய் எதுவுமே கரையாது. நம்ம ஏன்னா வெறும் குழம்பு மட்டும்தான் எடுத்து தனியாக கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் இதில் நான் சேர்த்துக்க மீனோட அந்த பெரிய தலையுமே திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்துருச்சு. அதே போல் நம்ம குழம்பு மட்டும் தனியாக எடுத்த பிறகு இந்த ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கணும். ஏன்னா மாங்காய்லாம் கொஞ்சம் வேகணும்ல மாங்காய் மீன்லாம். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாமல் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததாக ஃபிஷ் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபிஷ் 65க்கு நான் கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு கட் பண்ணி வச்சுருந்தால அந்த மீனை வந்து நான் இன்னுமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பெரிய முள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். கலருக்காக வேணால் நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், அது நல்லா கலர் கொடுக்கும். நான் அதுதான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு ஜீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா 65க்கு நல்லா கிறிஸ்பினஸ் தரும். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையுமே நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அதனால் பார்த்து கவனமாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கருவேப்பிலையெல்லாம். நம்ம இப்போ இந்த மீனை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மசாலா துண்டுகள்லாம் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். கலர் வந்து கலருக்காக தான் நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம். உங்களுக்கு கலர் அவசியம் இல்லைன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க சாதாரண மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு இதை நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது போல் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து இதெல்லாம் அரிச்சு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் நிறையா தான் மீன் ஊற வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா பசங்க வந்து நான் செய்யும் போதே சாப்பிட்டுட்டாங்க. லாஸ்ட்டாக மீதி இருந்தது இது தான். இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயெலாம் நல்லா வடிச்சுட்டு அரிச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுவும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த ஒவ்வொரு ரெசிப்பியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மீன் பிரியாணி வந்து சொல்லிக்கவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம பாஸ்மதி ரைஸை விட ஜீரக சம்பா அரிசியில் செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சின்ன வயசுலாம் சாப்பிட்ட போல் பிரியாணினாலே இந்த அரிசியில் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். பாஸ்மதி ரைஸ்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.